சிவாஜி எந்திரன் படங்களை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இயக்குனர் சங்கரும் இணைஞ்சிருக்க படம் 2.0 தமிழ்ல உருவாகிற முதல் 3D படம் 2.0 தான். அறிவிப்பு வெளியான நாள்ல இருந்தே சம பரபரப்பா இருக்க இந்த படம் போன வருஷமே வந்துடும் சொன்னாங்க. அப்புறம் இந்த வருஷம் ரிபப்ளிக் டேக்கு ஜனவரி 26 வந்துடும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் படம் அந்த தேதியில வராதுன்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னு கேட்டா பட்ஜெட் பிரச்சனை அது இதுன்னு என்னென்னமோ பொருளை கிளம்பிச்சு. ஆனா உண்மை என்னன்னா படத்தோட VFX கிராபிக்ஸ் வேலைகள் எல்லாம் இன்னும் முடியலன்னு சொல்றாங்க. சங்கர் எதிர்பார்த்த கிராபிக்ஸ் வரலன்றதால இன்னொரு கிராபிக்ஸ் கம்பெனிக்கு மாத்தி கொடுத்ததாகவும் அந்த கம்பெனி இழுத்தடிக்கிறதாகவும் சொன்னாங்க. இது உறுதிப்படுத்துற மாதிரி சங்கர் நேத்து ஒரு ட்வீட் போட்டாரு. ஒரு வழியா VFX பண்ற கம்பெனி எப்போ VFX ஷாட்ஸ் எல்லாம் கொடுப்போங்கிற இறுதியான தேதியா உறுதியா சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா VFX கம்பெனி பண்ண தாமதத்தால தான் படம் இவ்வளவு நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இதோட சேர்த்து படத்தோட ரிலீஸ் டேட்டையும் சங்கர் சொல்லிட்டாரு. இந்த வருஷம் நவம்பர் 29 2.0 படம் வெளியாகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு மேட்டர்னு சொல்றாங்க, படத்தோட டேட் அறிவிச்சதே VFX கம்பெனி ஷாட்ஸ் சீக்கிரம் கொடுக்கறதுக்காக சங்கர் வச்ச செக்மேட் தானும் சொல்றாங்க. எப்படியோ கடந்த சில வருஷங்களா உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த படம் இன்னும் 4 தியேட்டருக்கு வரப்போகுது. ஆனா இது ஒரு 3D படம், அதுக்கேத்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம ஊர் தியேட்டர்ல இருக்கான்னு தெரியல, அதுக்கு என்ன பண்ண போறோங்கிறது தெரியல. ஆனா தமிழ்ல உருவான முதல் 3D படத்தை பார்க்க போறோங்கிற ஃபீலே செமையா இருக்கு. நிச்சயம் இந்த படம் உலக அரங்கில டெக்னிக்கலா ஒரு தமிழ் படம் என்னெல்லாம் பண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணும் நம்புறோம். 2.0 நிச்சயமா தமிழ் சினிமாவோட பெருமையை உலகம் முழுக்க கொண்டு போகும் நம்பலாம்.